கலச வைத்து பூஜை தான் முதல்ல ஆரம்பிக்கும். இந்த கலச பூஜைகள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி தாயா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவதாரங்கள், தசாவதாரங்கள், 10 அவதாரங்களும் தூக்கி வச்சுருப்பாங்க. குபேர பொம்மை வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு குபேரனுடைய முழு இதுவும் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. சில பேர் வயல், அதாவது நிலம் சார்ந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா வராக பெருமாள் பொம்மையை கொண்டு வாங்கி கொடுக்கலாம். ஏன் அந்த பொம்மையை கொடுக்கணுங்கிறோம், அவங்க வந்து அந்த 9 நாளும் அந்த பொம்மைக்கு நைவேத்தியம் வைப்பாங்க, அந்த 9 நாளும் பூஜை பண்ணுவாங்க. உங்களால் வீட்டில் பண்ண முடியாத விஷயத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அத்தனை பொம்மைகளும் 9 நாளுக்கு 10 நாட்களுக்கு மேலே அதை வச்சு நம்மளுக்கு அது நைவேத்தியம் வைத்து அது பூஜை பண்ணுறது காலை மாலை 3 நேரம் பூஜை பண்ணணும். அப்போ அதுக்கு உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட உட்காரணும். ஒரு இடம் சார்ந்த விஷயம் எனக்கு நடக்கணும், அப்போ வராக பெருமாள் சிலை நான் கொடுத்தா தான் அங்கே நடக்கணும்னா கோயிலில் போய் அந்த வராக பெருமாள் சிலை குழுவில் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நவராத்திரி வந்தாச்சு. எல்லாருமே வந்து வீட்டில் குழு வச்சு கும்பிட்றது வந்து விசேஷமாக வச்சுருப்பாங்க. இதற்காகவே இத்தனை படிக்கட்டு இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு இறக்கிறதா இருந்தாலும் சரி, குழு பொம்மைகள் வாங்கி வச்சுருக்கிறதாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து வீட்டில் திருப்பி பத்திரப்படுத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அது ஒரு அற்புதமான ஒரு கலைன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக வந்து குழு வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலேயும் முடியாத ஒரு விஷயம். ஆனால் இதற்காகவே மெனக்கெட்டு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது உங்களுக்கான பதிவு அப்படின்னே சொல்லலாம். நவராத்திரியில் கொலு பொம்மைகள் என்னென்ன பொம்மைகள் வைக்கலாம், ஒருவேளை கோயிலுக்கு போகிறோன்னா அங்கே என்ன செய்யணும், வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன செய்யணும், நாம் ஒரு வீட்டுக்கு கொலு பார்க்க போகிறோன்னா நாம் என்ன செய்யணும், வாங்க எல்லாத்தையும் சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்த் ரவிமம். வாங்க அம்மா வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்மா. நவராத்திரி பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாங்கிறத பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, எல்லாராலையும் நவராத்திரிக்கு குழு வைக்க முடியறது இல்லை. அப்படி குழு வைக்கிறவங்க எதெல்லாம் வந்து சிறப்பாக செய்யணும், நான் இப்போ ஒரு வீட்டுக்கு குழு பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் தாம்பூலம் வாங்கிக்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நவராத்திரி குழு பார்க்க போகிறது அந்த 9 நாளுமே யார் வீட்டுக்காவது போயிட மாட்டோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகழகாக வந்து குழு வச்சுருப்பாங்க, பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கும். அப்போ நம்ம போகிறோன்னா வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வாங்கிட்டு போகிறோம். ஆனால் என்ன சரியாக வாங்கிட்டு போகணுங்கிறத சொல்லுங்கம்மா. அதாவது நவராத்திரிங்கிறது 9 தேவியர்களுக்குடைய நாட்கள், அதாவது வருஷத்தில் ஒரு தடவை வர்றது. அந்த அதாவது முதல் 3 நாட்கள் வந்து சக்தி தேவி, 2வது நாட்கள் வந்து நம்மளுடைய லட்சுமி தேவி, 2வது 3 நாட்கள் வந்து லட்சுமி தேவி, 3வது 3 நாட்கள் சரஸ்வதி தேவி. இந்த 3 தெய்வங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடுகளை வந்து கரெக்டாக எடுக்கணும். இந்த பிரதமையில் நம்ம நவராத்திரி தொடங்கிறதுனால நம்ம பிரதமையில் கலசம் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா அடுத்த முத அமாவாசை முடிஞ்சு வளப்பிறை பிரதமையில் வந்து நம்ம வந்து கலசம் ஏற்ற மாட்டோம். ஏன்னா அந்த பிரதமையில் எந்த காரியமும் தொடங்கக்கூடாது. ஒன்று அமாவாசையில் தொடங்கிடுவாங்க, இல்லாட்டா நம்மளுக்கு 3வது நாள் எடுப்பாங்க. அப்போங்கும்போது நம்மளுக்கு முதல் சக்தி வழிபாடு வந்து கம்மியாக தான் தொடங்கும். சக்தி வழிபாடு வந்து சில பேர் அமாவாசையில் தொடங்கி அந்த 3 நாள் நான் கம்ப்ளீட்டாக சக்தியை தொடணும்னு சொல்லிட்டு அமாவாசையில் சில பேர் வச்சுட்டு பிரதமை அமாவாசையில் சும்மா ஒரு பூஜை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் பிரதமையிலேருந்து வழிபாடு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சில பேர் எடுப்பாங்க. சில பேர் அந்த 3வது நாள் தான் நம்மளுக்கு வந்து சக்தி வழிபாடு, 2வது நாள் தொடங்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு 3வது நாள் தான் ஒரு நாள் சக்தி வழிபாடை எடுத்துகிட்டு வைப்பாங்க. அது அந்த 3வது நாள் எடுத்துகிட்டு அப்புறமா நம்மளுக்கு லட்சுமி பூஜை, அதுக்கு சரஸ்வதி பூஜைன்னு அப்படி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ இந்த வழிபாடில் வந்து நான் நீங்கள் வச்சு சொன்னீங்களே, இந்த படிகள் எல்லாமே 9 படிகள் வைப்பாங்க, 7 படிகள், 8 படிகள் வைப்பாங்க. அந்த மாதிரி படிகள் வைப்பாங்க. அந்த படிகளில் முதலில் தோன்றுவது கலசம் வைப்பாங்க. கலசத்துடைய இதுதான் முதல் கலசம் தான் முதல் படிகள் இருக்கும், இல்லாட்டா
மேல்படையில் கலச வைத்து பூஜை தான் முதல்ல ஆரம்பிக்கும். இந்த கலச பூஜையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி தாயா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவதாரங்கள், தசாவதாரங்கள் 10 அவதாரங்களும் தூக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோதையார், நம்மளுடைய ஆண்டாள் இருப்பா, இந்த மாதிரி ராதை கிருஷ்ணன் இருப்பாங்க. எல்லா நாதஸ்வர இசைகள், அத்தனை நாதஸ்வர இசைங்களும் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நம்ம அதாவது கலைகளில் சிறந்திருந்தால் நாதஸ்வர இசை வச்சுருப்பாங்க. பெருமாளுடைய ரொம்ப இதாக இருந்தால் 10 தசாவதாரத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வயல் வீடு, அந்த உழைப்பு தானியம், தானிய லட்சுமியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே அவசியம் வைக்கணும்னா வயல் போன்ற ஒரு அமைப்பை அமைச்சு அதில் வந்து ஏர் உள்றவனும் வயல் இது பண்ணுறவங்களையும் வச்சு இது பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு இதுவுமே நம்ம பூஜைகளுக்குள்ளது வச்சுருப்பாங்க. இது பொம்மைகளில் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தக்கன நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்போங்கும்போது நம்ம ஒரு வீட்டுக்கு அந்த நவராத்திரிக்கு போகும்போது அங்கே நம்ம என்ன பொம்மையை எடுத்துகிட்டு, பொம்மையாக எடுத்துகிட்டு போங்க, பொம்மையாக எடுத்துகிட்டு போகும்போது எல்லாரும் வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த சும்மா கண்ணில் பார்த்தோன்னே ஒரு பொம்மையை எடுக்கக்கூடாது. உங்கள் பொம்மை வந்து நீங்கள் எதை ஆசை வைக்கிறீங்க, இந்த வருஷத்தில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த பொம்மையை அந்த கொழுவுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. அப்போ குபேர பொம்மை வாங்கி கொடுக்கலாம். ஆமாம், குபேர பொம்மையை வாங்கி கொடுக்கலாம். குபேர பொம்மை வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு குபேரனுடைய முழு இதுவும் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. சில பேர் வயல், அதாவது நிலம் சார்ந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா வராக பெருமாள் பொம்மையை கொண்டு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொம்மையை எடுத்துட்டு நம்ம அந்த பொம்மையை கொண்டு போய் ஏன் அந்த பொம்மையை கொடுக்கணுங்கிறோம், அவங்க வந்து அந்த 9 நாளும் அந்த பொம்மைக்கு நைவேத்தியம் வைப்பாங்க, அந்த 9 நாளும் பூஜை பண்ணுவாங்க. உங்களால் வீட்டில் பண்ண முடியாத விஷயத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நம்ம வாங்கி கொடுத்தாலும் அது வந்து அங்க ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது அப்போ உங்களுக்கு அந்த அந்த பொம்மைக்கு என்னெல்லாம் இது இருக்கோ அப்போ அந்த பொம்மை என்ன நினைக்கும்னா, நல்ல வேலை என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்த, உனக்கு எனக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாம் உனக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு சொல்லிட்டு அந்த பொம்மை கொடுத்த கிஃப்டாக கொடுத்தவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அடுத்த வருஷம் வந்து அந்த பொம்மையை தொடச்சி அவங்க பத்திரப்படுத்தி அதை வச்சுருப்பாங்க. அடுத்த வருஷமும் அதே பூஜை நடக்கும். எப்பப்பெல்லாம் அவங்க பூஜை பண்ணும்போதெல்லாம் அதை இறக்குறாங்களோ அப்போல்லாம் அந்த நற்பலங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர்மாய், அதாவது ஏனாதானோ எதையும் வாங்கிட்டு போய் கொடுக்க கூடாது, நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அது வாங்கி. அதாவது அந்த பொம்மை வந்து அற்புத சக்தியாக இருக்கணும். சாதாரணமா பொம்மையை அவங்க வீட்டுல இருக்கிற பொம்மையவே வாங்கி கொடுத்தா அது உங்க பொம்மைக்கு வேல்யூ இருக்காது. அந்த பொம்மை வந்து ரொம்ப அப்பதான் அவங்க வந்து அதை பயன்படுத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அது பயன்பாடுல வர 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 அது உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்க வேணும், சில பேர் எனக்கு பொம்மை நிறைய இருக்கு தயவுபடி பொம்மை வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நிறைய வளையல் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. இவங்க வர சுமங்கலிகளுக்கு உங்க வளையலையும் சேர்த்து வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பொம்மை சார்பாக வளையல் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இதை மாதிரி கொடுக்கும்போது அவங்க உங்கள் சார்பாக அதை வச்சு வச்சு கொடுக்கும்போது அது உங்களுக்கும் அந்த அந்த பொம்மைகள் அத்தனை பொம்மையை நம்ம நிர்வகிக்க முடியாது. நம்ம அத்தனை பொம்மைகளும் 9 நாட்கள் 10 நாட்களுக்கு மேலே அதை வச்சு நம்மளுக்கு அது நைவேத்தியம் வைத்து அது பூஜை பண்ணுறது, காலை மாலை 3 நேரம் பூஜை பண்ணணும். அப்போ அதுக்கு உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட உட்காரணும். வீட்டில் அவ்வளோ பெரிய விருந்தாளியை வச்சுட்டு அவ்வளோ கூட்டத்தை வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் முடியாது. அப்போ அதுக்கு அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் அவ்வளோ இருக்காங்கன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் செய்யணும், கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தோன்னா அப்போ அவங்க அவ்வளோ பவித்திரமாக அந்த பொம்மையெல்லாம் பாதுகாக்கும் போது அந்த இடத்தில் உங்கள் பொருட்கள் தானமாக போச்சுன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லையா. அப்போ மஞ்சள், குங்குமம், மங்கள பொருட்கள் இதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெத்தலைப்பா பூக்கள் நிறைய வாங்கிட்டு போங்க. அந்த பூக்களை கொடுக்கும்போது அந்த பூலாம் அவ்வளோ மகாலட்சுமி அம்சம், அதை வந்து அவங்க வரவங்களுக்கும் கொடுக்கறது, சிலைகளுக்கு போடுறது, இதெல்லாமே உங்களுக்கும் சேரும். அதனால் நீங்கள் கொடுக்கறது அந்த சிலைகளை போய் சேரணும். இல்லாட்டி நீங்கள் இன்றைக்கி இந்த வாரம் இந்த நாளில் நான் ஒரு பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதையும் நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறது கூட செய்யலாம். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு குழு வச்சிருக்காங்கன்னா நம்ம ஒரு பிரசாதம் செஞ்சு இன்னைக்கு உங்க குழுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், மதியான சாப்பாடு கொடுக்கட்டுமா, சாயங்கால சாப்பாடு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வீட்டு வந்த விருந்தாளிகளை நம்ம கவனிச்சோன்னா அந்த விருந்தாளிகள் நம்ம எப்போ வந்தாலும் அந்த பக்கத்து வீட்டில் எனக்கு சாப்பாடு போட்டாங்களே நல்லா இருக்காங்களான்னு கேட்போம் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் அந்த பொம்மைகளுக்கும் அந்த ஞாபகம் இருக்கும். அப்போ நவராத்திரிங்கிறது சும்மாலாம் கிடையாது. நவராத்திரி ஒரு அத்தனை கூட்டத்தையும் வரவேற்கிறோம். ஆமா, ரொம்ப விசேஷம், அவ்வளவு பேரையும் வரவேற்கிறோம். அதுக்கு அந்த பொம்மை வச்சு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொண்டு போகும்போது நம்ம பிரயோஜனமான பொருட்களை எடுத்துட்டு போகணும். இது வீட்டுக்கே இவ்வளவு பிரயோஜனமா எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்க. அப்ப நம்ம கோயில்ல கொலு பார்க்க போறோமே, எல்லாம் வந்து இப்போ அம்மன் கோயில்கள்லாம் அடுத்து வந்து கொலு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, பயங்கர விசேஷமா இருக்கும், அப்படி ஒரு அலங்காரமா இருக்கும், பாக்குறதுக்கே கண்கோடி வேணும் அப்படிங்கிற
மாதிரி இருக்கும். அப்ப கோயிலுக்கு போகும்போது என்ன மாதிரி எடுத்துட்டு போகணும்? கோயிலுக்கும் இதே சிலைகள் தான் எடுத்துட்டு போகும். சில பேர் வீட்டுல வந்து சிலைகள் அலோட் பண்ண மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு சில விஷயம் நடந்தே ஆகணும். சில விஷயம் எனக்கு ஆக்டிவேட் ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு இடம் சார்ந்த விஷயம் எனக்கு நடக்கணும், அப்போ வராக பெருமாள் சிலை நான் கொடுத்தா தான் அங்கே நடக்கணும்னா, கோயிலில் போய் அந்த வராக பெருமாள் சிலை குழுவில் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓ, வராக பெருமாள் சிலை. ஆமாம், நம்ம வாங்கிட்டு போய் வச்சுட்டோன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கோர்ட் கேஸ் விஷயம் அப்படி நடக்குதுன்னா, பைரவருக்குள்ளது நாய் சிலையை கூட கொண்டு போய் கொடுக்கலாம். ஓ, கடவுள் தான் கொடுக்கணும் இல்ல, ஒரு விலங்கினங்கள் கூட கொடுக்கலாம். அப்புறம் அங்க கொடுக்கும் போது அதுவுமே உங்களுக்கு, நம்ம அதாவது கடவுள் சிலை வந்து நம்ம பைரவர் நம்ம நிர்வாண குலத்தை பார்க்க கூடாது, அது கொடுக்கவும் கூடாது. அப்பங்கும் போது நாய்ங்கிறது பைரவருக்கு சமமானது, அதனால அதுக்கு பதில் நாய் அந்த மாதிரி எடுத்துட்டு போறது, அதெல்லாமே ரொம்ப விசேஷமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய உறவு சரியில்லைன்னா குதிரை மாதிரி வாங்கி கொடுத்து கொடுக்கலாம், அங்கெல்லாம் அது பவர்ஃபுல்லா இருக்கும். கோயிலுக்கு வாங்கி ரெண்டு குதிரைகள் வந்து இப்படி பாயிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளும் இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம வாங்கி கொடுக்கற சிலைகள் கோயில், ஏதாவது வீடுகளுக்கு, நம்ம சில பேர் வீடுகளுக்கு நிறைய சிலை இருக்குது, அதனால நீங்க சிலைகள் கொண்டு வந்தா என்னால பராமரிக்க முடியாது, சில பேர் தடுப்பாங்க, அதனால நம்ம அந்த இடத்துல பிரசாதங்கள் பூக்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. ஆனால் கோயில்களுக்கு இதை கொண்டு போய் கொடுத்தால் எவ்வளவு சிலை இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. எந்த நாட்களில் கொடுக்கலாமா? ஏன்னா 9 நாட்கள் இருக்கு, எந்த நாட்களில் கொடுக்கலாம்? எனக்கு தெரிஞ்சது, ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக இருந்தால் முதல் 3 நாட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் தைரியம் இல்லாமல் இருக்கிற வீரத்துக்காக நம்ம 3 நாட்களுக்குள்ளதில் அது பயன்படுத்தலாம். சக்தி தேவி வழிபாட்டில் வந்து கொடுக்கணும். அதே சமயம் வந்து உங்களுக்கு லட்சுமி விஷயம், மகாலட்சுமி விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்த அடுத்த நீலம் செல்வம் அதெல்லாம் இப்போ நகைகள் மீட்டு தரணும், இதெல்லாமே நம்மளுக்கு வரணும்னா அடுத்த 3 நாட்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது 6 நாளுக்கு 6வது நாள் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு வந்து புக்கு நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்குள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாமே ஒவ்வொரு நாட்களும் 3 நாட்கள் பிரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த நாட்களையும் இங்க வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்கம்மா. நம்ம பொதுவா நவராத்திரி அப்படின்னு சொன்னா யார் வீட்டுக்குப்பா கொலுக்கு போகலாம், என்ன பிரசாதம் தருவாங்க, எப்படி கொலுவை ரசிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் அதற்குள்ளே இப்படி ஒரு தாற்பயம் இருக்குது, இந்தந்த நாட்களில் இதை செய்யலாம், கூடவே என்ன சிலை வாங்கி கொடுக்கலாம், என்ன பொம்மை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அந்தந்த 3 நாட்களை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. முதல் 3 நாட்கள் சக்தி தேவி வழிபாட்டுக்கு உகந்தது, என்னமோ அதை செய்யுங்க. அதே மாதிரி அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு. ஸோ நவராத்திரியை வந்து நாமவும் அழகாக சாமி கும்பிட்டு அந்த நவராத்திரியிலுடைய அந்த புண்ணியத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சக்தியும் பெறதுக்கு உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நவராத்திரி விழா சிறப்பாக அமையறதுக்கு அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கான அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு. நல்ல தகவல்கள் நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.